வஜ்ரா விஸ்வல் வெஞ்சர்ஸ் சார்பாக மாஸ்டர் சினிமா கம்பெனியினுடைய கற்றது மர திரைப்படம் நாளைய தினம் தமிழகம் எங்கும் வெளியிடப்படுகிறது, திரையிடப்படுகிறது. எனவே திரையுலக ரசிக பெருமக்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் படத்திற்கு முழுமையான ஆதரவை தந்து இதை ஒரு வெற்றி காவியமாக மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் டாக்டர் வஜ்ராராம், வஜ்ரா விஸ்வல் வெஞ்சர்ஸுடைய உரிமையாளர். நன்றி, வணக்கம். 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 என் பேர் பாஸ்கர். நான் வந்து அடையாறு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு அதன் பிறகு ஆபாவானந்த் சார்கிட்ட வந்து நிறைய படங்கள் உதவி இயக்குனராக இருந்தேன். அதன் பிறகு சிவாஜி ஃபிலிம்ஸில் நிறைய உதவி இயக்குனராக இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வெளியான மீன் குழம்பும் மண்பானையும் என்னங்க சார் உங்கள் சட்டம் போன்ற படங்களில் வந்து நான் பணிபுரிஞ்சிருக்கேன். இது என்னுடைய முதல் படம், பாஸ்கர் சினிமா கம்பெனி கற்றது மர. இந்த படத்தில் என்னென்னா, முதல் முறையாக வந்து நான் இயக்குனராக மட்டும் இல்லாமல் கதை, திரைக்கதை, வசனம் இயக்கம், தயாரிப்பு, அது மட்டும் இல்லாமல் பாடலாசிரியர், இசை அமைப்பாளராக இந்த படத்தில் நான் அறிமுகமாகிறேன். என்னுடைய குருநாதர் ஆபவானன் சார்கிட்ட கற்றுக்கிட்ட அந்த இசை அறிவை வச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு நான் இசை போட்டிருக்கேன். ஏதாவது குத்தங்குறை இதில் இருந்தால் ரசிகர்களும் சரி, நம்ம பத்திரிகை நண்பர்களும் சரி, மன்னிச்சுக்குமாறு முதல்ல நான் கேட்டுக்கிறேன். பேசிக்காக இந்த படம் வந்து கோவிட்டு லாக்டவுன் முடிஞ்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் எங்களுக்கு என்னென்னா, ப்ராக்டிக்கலாக ஷூட்டிங் போகிறதுல நிறையா ட்ரபிள் இருந்தது. அந்த படத்தை நல்லபடியாக ஷூட்டிங் முடித்தோம். முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் காப்பியும் ரெடி பண்ணோம். ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வந்து நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். என்ன காரணம்னா, புதுபுவங்கள் 1, ஃபஸ்ட்டு படம் பண்ண டேரக்டர் 2, ஸ்மால் பட்ஜெட் மூவின்னு எல்லோரும் சொல்லுவாங்கள்ல அந்த கேட்டகரியில் வந்து நம்மளை பார்த்தாங்க. படம் பிரம்மாண்டமாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போது இந்த படத்தை வந்து எங்கெங்கேயோ 2-3 பேர் பார்த்த பிறகு கூட நம்ம வஜ்ரா சார் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் எழுந்திருக்கும் போதே சொன்ன முதல் வார்த்தை, தம்பி இந்த படத்தை நம்ம தமிழில் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அவர் சொல்லி 1 மாதம் ஆகுது. அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் இன்றைக்கி தான், இப்போ தான் அவரை சந்திக்கிறேன். ஆனாலும் கூட இந்த 1 மாதத்தில் நடக்க வேண்டிய வேலைகள்லாம் சரியாக நடந்திருக்குது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. அதுக்காக வந்து என்னுடைய நன்றியை வந்து நான் வஜ்ரா சாருக்கு வந்து ரொம்ப தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு சின்ன பட தயாரிப்பாளர்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்கன்றது படம் எடுத்தவங்களுக்கு தான் தெரியும். அவங்க ஏறாத தயாரிப்பாளர் அலுவலகமோ இல்லை பார்க்காத கம்பெனிகளோ கிடையாது. அதை மீறி வந்து ஒரு இறைவனும் இயற்கையும் சேர்ந்து இந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வராங்க அப்படின்னா, அதுக்காக நான் வந்து இவருக்கு முதல்ல வஜ்ரா சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் ஹீரோவாக நடித்தது வந்து மிஸ்டர் சுதீர். அவர் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து ஒரு 2 ஃபிலிம் பண்ணியிருக்காப்புல. தமிழில் ஒரு சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட நம்ம படத்தில் முழுநீள ஹீரோவாக இந்த படத்தில் நம்ம அவரை அறிமுகப்படுத்துகிறோம். இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு இந்த கோச்சர் கேரக்டரில் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காப்புல. இந்த படம் வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நடிப்பை தவிர இவருக்கு வேறு எந்த விஷயமும் வந்து நினைக்க மாட்டார். உள்ளே வந்துட்டாருன்னா ஒன்லி ஆக்டிங் தான். அதை பற்றியே திங்க் பண்ணுவார், அதை பற்றியே பேசுவார், அதை பற்றியே வந்து நடந்துப்பார். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஒரு இயக்குநருக்கு என்ன தேவை, அதை ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய நடிகர் வந்து மிஸ்டர் சுதீர். அதன் பிறகு இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பௌசி. பௌசி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய சீரியல்கள் நடிச்சிட்ருக்காங்க. ஏற்கனவே தக்கரம் தூக்குறன்ற ஒரு படத்தில் வந்து ஹீரோயினாகவும் பண்ணியிருக்காங்க. நம்ம படத்தில் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்பணும், இந்த படத்தில் மூத்த இயக்குனர், தமிழ் சினிமாவோட மூத்த இயக்குனர் செந்தில்நாதன் சார் வந்து எனக்காக ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுத்தாரு. நான் வாழ்க்கையில் அவர் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அவர் என்னோடய அப்பா ஸ்தானத்துலேருந்து இந்த கேரக்டர் எனக்கு பண்ணி கொடுத்தாப்புல. அதே போல் தமிழ் சினிமாவோட மூத்த கலைஞன், இன்றைக்கி இறந்து போயிட்டார் அவர், RNR மனோகர் சார். என்னென்னா, இந்த படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு கொஞ்ச நாள் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், இறந்து போயிட்டார். இந்த படம் நான் ஷூட்டிங் எடுக்கிறேன் சார், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எந்த தயக்கமும் இல்லாமல் மறுப்பும் இல்லாமல் ஒரு உதவியாக தான் வந்து எனக்கு இதை அவர் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா வந்து நான் அவர் கூட நிறைய வேலை பார்த்துருக்கேன். அதன் அடிப்படையில் ஒரு அன்பாக வந்து ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி வந்து இந்த படத்தை வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாப்புல. இப்போ இந்த படம் முழுக்க வெளியே வருது அப்படின்னா, இது காரணம் வந்து பாஸ்கர் சினிமா கம்பெனி மட்டும் கிடையவே கிடையாது. இதன் பின்னாடி ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேர்னா க்ரௌட் ஃபண்டிங் ஃபிலிம் கிடையாது. நான் கேட்குற உதவிகள், கேட்குற ஆதரவு எல்லாமே இந்த படத்தில் நடித்தவங்களாகட்டும், இல்லை இந்த படத்தோட தயாரிப்பு சைடில் ஆகட்டும், இல்லை இந்த படத்தோட நிர்வாக சைடில் ஆகட்டும், எல்லாருமே எனக்கு இந்த எல்லா உதவியுமே பண்ணாங்க. மற்றபடி இல்லாட்டினா இந்த படம் வெளியே வரதுக்கு 1% கூட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எவ்வளவோ சின்ன படங்கள் இன்றைக்கி வெளியே வர முடியாமல் தடுமாறிட்டு இருக்கு. அப்படி தடுமாறிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த படத்தை நம்ம முடிச்சு வெளியில் கொண்டு வரோன்னா, என் கூட இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த தேரை இழுத்துட்டாங்க. இந்த தேரை இழுத்ததுனால இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து இந்த படம் திரையரங்கில் வெளியாகுது. ஒரு சின்ன கோரிக்கை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு படத்தை நீங்கள் பாருங்கள். இந்த கற்றது மர திரைப்படம் நிச்சயமாக, நான் உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கற்றது மர அப்படின்னா தலைப்புக்கு தான் இந்த கதையை நான் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு பழக்கத்தை கற்றுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு வயசில். ஆனால் அந்த பழக்கத்தை விட முடியாமல் நம்ம தடுமாறிட்டு இருப்போம். அந்த பழக்கம் மட்டுமே நம்மளை அழிவு பாதையை கொண்டு போயிடும். அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, என்றைக்கு நம்ம கற்றுக்கிட்ட தவறான விஷயங்களை மறந்துட்டு சரியான பாதைக்கு நம்ம போகிறோமோ அன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டை, ஒரு அவேர்னஸ் தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம்,
சிகரெட் பழக்கம், அதாவது வந்து நீங்கள் தம்மடிங்க, அதனால் உங்களை சுற்றி இருக்கவங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது யாருமே கவலைப்படுறதே இல்லை. அதை இந்த படத்தில் நான் காதல் மூலமாக சொல்லியிருக்கேன். ஒரு சிகரெட் குடிக்கிறதுனால ஒரு காதல் மட்டும் இல்லை, ஒரு குடும்பம் அழியுது, ஒரு சமுதாயம் அழியுது, இல்லைன்னா அவனோட வருமானம் வந்து குறையுது, இல்லைன்னா அவனோட உடல்நிலை கெடுது. இது எல்லாமே இந்த படத்தில் நான் வந்து ஒரு ஷட்டிலாக சொல்லியிருக்கேன். இந்த அவேர்னஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு அதுக்கு இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. மற்றபடி இது என்னுடைய முதல் திரைப்படம். பத்திரிகையாளர்களும் சரி, ஊடக சமூக நண்பர்களும் சரி, எனக்கு ஆதரவு கொடுத்து நல்லபடியாக வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், என்னோட பேர் சமீர் சுந்தரம். நாங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எங்களுடைய நிறுவனம் மூலமாக புதிய திரைப்படங்கள் தயாரிக்கக்கூடிய நபர்கள், புதிய டைரக்டர்ஸ், புதிய நடிகர்கள், அதாவது திரைத்துறையில் வந்து ஒரு புதுமுகமாக அறிமுகமாகி அவங்க டைரக்டராகட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், இசையமைப்பாளராகட்டும், நடிகர் நடிகை யாராக இருந்தாலும் சரி, அந்த புதிய நபர்களை இந்த வெள்ளித்திரை மூலமாக வெளிக்கொணர்வதற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நாம் செய்யணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஏற்கனவே பார்த்திங்கன்னா விதி எண் 3 அப்படின்ற ஒரு திரைப்படம், அது தூத்துக்குடியை சேர்ந்த நபர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஊரை சேர்ந்த நபர்கள் தான் நடிச்சிருந்தாங்க. மிக பிரம்மாண்டமாக அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 தியேட்டரில் தமிழகம் முழுவதும் வஜ்ரா வெஞ்சர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மூலமாக திரையிடப்பட்டது. ஒரு வெற்றி படம்னு கூட சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் அதனுடைய தயாரிப்பாளர் அன்பு பிராடி சுந்தர் அவர்கள். அது மட்டுமல்ல, அந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமூக விழிப்புணர்வு திரைப்படமாக எல்லாருமே ரொம்ப அங்கீகரிக்கப்பட்டு மீண்டும் அது ஒரு ரீரிலீஸ் 2வது ரிலீஸாக பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா திரும்பவும் தமிழகம் முழுவதும் திரையிடக்கூடிய ஒரு காவியமாக அது வெளிவர இருக்குது. அதனுடைய அடுத்த படைப்பாக வரக்கூடிய கட்டுறது மர அப்படின்றதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெற்றி படமாக கண்டிப்பாக அமையும். இது எதற்காக வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து ஒவ்வொரு துறைகளும் ஈடுபடுறாங்க. அப்போ எங்கள் நிறுவனம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புதிதாக ஒருத்தர் கிரியேட் ஆகி வர்றாங்க, உருவாகி வர்றாங்க, அவங்க எந்த துறையில், அதாவது சினிமா துறையில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவங்கள வந்து ஒரு பிரபலமாக ஆக்கிறதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு செயல்பாட்டில் செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக இது எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக செயல்பட இருக்கிறதுனால, பொதுமக்கள் நிறுவனமாக இருக்கிறதுனால, இந்த செயல்பாடு கூட பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படத்துறையில் நாம் செய்கிறது அப்படின்றது ஒரு மன திருப்தியோடு, ஆத்ம திருப்தியோடு செயல்பட்டுருக்கோம். நன்றி, வணக்கம். ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, கேமரா எல்லாம் இப்போ கட்டுறது மாதிரி. ஆக்சுவலாக எங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்ன படங்கள் இப்போலாம் தெரியக்கு வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த இதில் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணும்போது ஒரு ரொம்ப சந்தோஷம். பல வருஷம் போராட்டம் இருக்குது இதில். அதில் நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பாஸ்கர் அவருக்கு நான் நன்றி சொல்லுவோம். அதில் ஒரு லாக்டவுன் முன்னாடி வந்து நான் நட்பு இருந்தது, அதுக்கப்புறம் சேர்ந்து பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது கதை சொல்லியிருந்தார், நல்லா இருந்தது, தெரிஞ்சு பண்ணலான்ட்டு ஆரம்பிச்சோம். அது அப்படியே 1 இயர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நேற்று 4 வருஷம் தான் எல்லாமே சென்சாரில் முடிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வஜ்ரா சார் இந்த மாதிரி ஆள் உள்ளே வர்றது உண்மையிலே இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் சென்சர் சொல்லலாம். இதுக்கப்புறம் அன்றைக்குமா ரொம்ப பிஸி ஆகிடுவார்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ் ஃபுல்லாக எல்லோரும் சார் எங்கள் படம் எங்கள் படம் வந்துட்டு சரி, அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்கள்லாம் படம் பார்த்தீங்க, அதை எப்படி என்ன ரிசல்ட், அது நாங்கள் ரிலீஸ் எதாவது படிக்கணுமா இல்லைங்க சொல்லி. புதியவர்களை உற்சாகப்படுத்துறது தவறு இல்ல. புதியவர்கள் வந்து திறமையோட வரணும். உண்மையிலே நான் இப்போ நான் வருஷத்துக்கு 200 தடவை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவனையும் இதுக்கு மேலே பார்த்துருக்கேன். அதனால தான் விளையாடுனா என்னத்தை கற்றுக்கிட்டாருன்னு தெரியல, கற்றதை மறந்துட்டாரே தெரியல. கற்றதை மறந்தவரை நீங்க எப்படி வச்சு படம் எடுக்கலாம்? படம் எடுக்கல, ஹெல்ப்பா பண்றேன். என்ன ஹெல்ப் கேட்கலாம் சொல்லுங்க. எப்படிப்பட்ட படம் நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதான் வருஷத்துக்கு 3 படம் பண்றாங்க. ஆமா, என்ன மாதிரி படம் ஒண்ணும் நீங்க எதுக்கு இல்லை? இது அதாவது பைத்தியக்காரன் எடுத்த பைத்தியக்காரத்தனமாக பைத்தியக்காரங்களுக்காக எடுத்தப்பட்ட படமாக இருக்கு. அப்படி கிடையாது, பைத்தியக்காரன் படம் பார்க்க மாட்டான். சரியா ஒருத்தர் நடிச்சிருந்தா நடிப்பு தானே? பைத்தியக்காரன்ற கேரக்டர் ஒரு டிஸ்பிளேல சரியா காட்டிருந்தா ஒரு டைரக்ஷன் தானே? இல்லைங்க, என்ன சொல்ல வர்றீங்கன்னு, அதாவது கதைனா ஒரு கதை வந்து ஆரம்பத்துலேருந்து வரைக்கும் வரணும். அந்த டைரக்டர் செந்திலன் இருக்கிற அந்த போர்ஷனோட அந்த கதை முடிஞ்சது. அதாவது கல்யாணம் காதலிக்க தப்பு இல்லை, அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன கிறுக்குத்தனம்,
இவர் கட்டி பிடிச்சி அணைக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லல, ஃப்ரெண்டு எல்லாம் சொல்லுது. அப்புறம் மறுபடியும் படுக்க எப்படி படுக்கறையில் நுழையலான்னு சத்தம் போடுது. அப்புறம் முத சீன்ல வர்றாரு, அது யாரு வீடு என்ன வீடு ஒன்னும் புரியல. டைரக்டருக்கு அது 100வது படம் கிடையாது, அவர் ஏற்கனவே சொல்லிருக்க முதல் படம் தான். இந்த படத்துல என்ன எல்லாம் ரசிகர்கள் ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ உங்களை மாதிரியான வந்து சாமியின் ஒரு படம் சூப்பர் ஹிட் படம் கொடுத்தாரு. முதல் படம் ஒரு புள்ள, உங்க புள்ள வந்து முதல்ல ஆனா அப்ப கூட பிள்ளை கிட்ட நான் வந்து கதை கேட்பேன், என்ன கதை வச்சிருக்க சொல்லு, கதையை சொல்லு, கதை எனக்கு புரியுதா. அறிவுரை சொல்றேன் கேட்கதான் செய்யறோம், நாம அறிவுரை சொல்ற கேட்கதான் செய்யறோம். யம தர்மராஜா கேரக்டர் போட்டு உங்களை ஹீரோவை வச்சு ஒரு சீரியல் எடுத்த தாமரை டிவில ஞாபகம் இருக்கலாம். நல்லா போச்சு இல்ல, லாபம் வந்து இல்ல, லாபம் வந்து இல்ல. அப்ப இருந்த மூளை இப்ப யாராவது எதிர்க்கிறாங்க சினிமா சாதனம் காசு. இப்ப ஒண்ணு செய்யுங்க, நீங்க பத்து படம் பத்து தியேட்டர்ல ஃப்ரீயா போடுங்க, அது உங்க விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வசதியா வழியாவது இருக்கும். பயில்வான் ரங்கநாதன் அண்ணன் வேண்டுகோளுக்கு இணங்க தயாரிப்பாளர் அவர்கள் எல்லா தேட்டர்லயும் 100 டிக்கெட்டு இலவசமாக கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கிறாருன்னு எழுதுங்க. பயில்வான் ரங்கநாதன் பேரை போட்டு எழுதுங்க. ஒரு தேட்டருக்கு 100 டிக்கெட் இளைஞர்களுக்கு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அண்ணன் சொன்னா செய்யணும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, தூத்துக்குடிக்காரங்க வந்து ரொம்ப விவரமானவங்க. அதுவும் வியாபாரத்துல 100க்கு 200 ரூபா சம்பாதிக்கிறவங்க. இன்னைக்கு தெருல இருக்கிற 170 பேரு வியாபாரி இல்லை. தூத்துக்குடி வியாபாரத்துல தோக்கல. போன வாரம் விதியன் 3 ரிலீஸ், இந்த வாரம் கட்டுறது மர, அடுத்த வாரம் விதியன் 3 திரும்ப ரிலீஸ். இது உனக்கு தேவையா, இது உனக்கு தேவையா? ஏப்ரல் 1st வீக் ரிலீஸ். அடுத்து உங்க ஒரு டைரக்டர் உங்க சொந்தக்காரன் வச்ச கருப்பு பக்கம் நல்ல வரிசையா ரிலீஸ் தானே. அந்த பேர் நல்ல பேர். இது உனக்கு தேவையா? இது போதும் எழுதுங்க. அதனால பத்திரிகை நண்பர்களே, இதை வந்து இப்ப அண்ணனை வந்து ரொம்ப ஒரு பிடித்த நபர். என்ன கேட்டா, இடிப்பாரே இல்ல ஏமாறாம் அண்ணன் கெடுப்பாரு என்னன்னு கெடுங்கிற மாதிரி ஒரு படத்தை பார்த்து சரியில்லைன்னா அடுத்து சரி பண்ணிக்க போறாரு. அவரை விமர்சனம் பண்ணி போறதுல அவர் கருத்து, அவருடைய கருத்தை நம்ம வரவேற்கணும். அவர் சொல்றாரு, இவன் சிகரெட்டு குடிக்கிறது நிறுத்துன்னு சொல்ற, அதனால 100 பேருக்கு இலவசமா கூட அப்படின்னாரு. விளையாட்டா கேட்டாரு, எல்லா தேட்டரையும் 100 டிக்கெட் ஃப்ரீயா கொடுக்கல என்ன இருப்பது. டிக்கெட் 100 ரூபா, ஒரு தேட்டருக்கு 10,000 ரூபா ஆகுது. 10 தேட்டர் ரிலீஸ் பண்ணா 100,000 ரூபா போகுது. அதனால ஒரு 10 பேர் திருந்தனால நல்லது தானே, அது ஒண்ணு தவறு கிடையாது. எழுதுறது பத்திரிகை நண்பர்கள் கொஞ்சம் கரெக்டா எழுதுங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு புது படங்கள் தான் புதுசா வர்றவன திரைத்துறைக்கு அடையாளம் காட்டும். இப்ப நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோம், இந்த படத்துல வந்து கோடி கோடியா கொட்டுறதுக்காக வரல, இல்ல எடுக்கிறதுக்காக வரல, ஒரு பப்ளிக் மாஸ். இப்ப நீங்க பத்திரிகையாளர் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கீங்கன்னு என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒரு பவர் இருக்கு. இந்தியாவில 4வது தூண் நீங்க அந்த கெத்துல வாழ்றீங்க. அந்த மாதிரி நாங்க அந்த கெத்துக்கு வராட்டா கூட ஏதோ சினிமா மூலமா ஒரு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குமே, எங்க தொழிலுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும், ஒரு அறிமுகம் கிடைக்குமே அப்படிங்கிற நோக்கத்துக்காக வர்றோம். அதனால எங்க படத்துக்கு கூட 4 வரி சேர்த்து எழுதுனீங்கன்னா நாங்க பிழைச்சிக்குவோம். இந்த மாதிரி புதிய தயாரிப்பாளர்கள் பலனை பெறுவார்கள், அதுக்கு நீங்க தானே சப்போர்ட் பண்ணணும். அதுல என்னன்னா உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒண்ணு மோசமா, ஏதாவது ஆதாரத்தோட எழுதுறதுங்கிறது ஒண்ணு, குத்துமதிப்பா எழுதுறதுங்கிறது ஒண்ணு. நீங்க குத்துமதிப்பா எழுதிடுறீங்களா, பப்ளிக் அதை உண்மை நம்புறானா? கடவுளுக்கு அடுத்தபடியா உண்மை நம்புறது உங்களை தான். சரி, நான் படத்தை வந்து சூப்பரா இருக்கு நாங்க எழுதணும், சூப்பரா இருக்கு எழுதணும், உண்மை எழுதுங்க, உண்மை எழுதுங்க, உண்மை எழுதுங்க. நான் சொன்ன வந்து வந்து பெர்சனலா எழுதுறாங்களே அதுதான். எத்தனையோ பத்திரிகைகள் வந்து உண்மை எழுதுங்க. ஒரு சுமாரான ஒரு படம் சொல்லப்பட்ட பார்த்த உடனே, விதியன் 3 படம் திருப்பி பார்த்த உடனே எங்க தலைவர் சொன்ன ஒரு விஷயம், இந்த படம் 10 பைசாக்கு தேராதுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா கிளியோபட்ரால போய் ஓபனிங் ஷோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது என்ன காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் லெக்சரர்ஸ் எனக்கு அதுக்குள்ள எடுத்துட்டீங்க, பிள்ளைகளை பார்க்க வேண்டிய படம், பொம்பளை பிள்ளைய பார்க்க வேண்டிய படம்,
காலேஜ் ஸ்டூடெண்ட்டை